வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா டியோஸ் ஸ்கோலில் சூப்பரான ரெண்டு கேம்ளே பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தமிழில் கமெண்ட்ரியோட பப்ஜி லைட் கேம்ல வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க. அப்புறம் தான் நான் கேம்ல வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம கேம்ளே குழப்பலாம். ஓகே, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நானும் பிஎல் ரேக்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர் தான் ப்ளே பண்ணியிருந்தோம். ரெண்டு பேர் சேர்த்து 21 கில் இருந்தோம். நான் 11 கில் இருந்தேன், அவர் ஒரு 10 கில் இருந்தார். ஸோ ரெண்டு சேர்த்து தான் அந்த 21 கில். அதுதான் தமிழில் பார்த்துட்டு நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க. இப்போ நாங்கள் லேண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேசன். ஃப்ளைட் போன டேர் சேனல் ஒரு நல்ல ஃபைட்டிங் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு பேசன் தான். ஓல்டு பேசன் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ இறங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்ம டீம்மேட் வந்து தாறுமாறு பண்ணிட்டார், 1v4 பண்ணிட்டார் இந்த இடத்துல. பட் நமக்கு கிடச்சது என்ன பார்த்தீங்கன்னா M60 இந்த ஷார்ட் கன் மாதிரி இருக்க ஒரு பிஸ்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முடிச்சளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். M60 அடி வாங்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி கவருக்கு போயிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எட்டி பார்ப்பான், அப்போ பார்த்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, லைட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவரில் இருப்போம். எட்டி பார்த்தா நான் சாவுதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எட்டி பார்க்கல. கரெக்டாக ஃபஸ்ட்டு அடிக்கிற அந்த டைமில் போய் மறைஞ்சிடறான். ஸோ நம்மளால் பார்க்குறேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொழந்துட்டுருக்காரு யாரையோ. ஓகே, ரைட் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டார் யாரோ ஒருத்தனை, நாக் பண்ணி விட்டார் அடுது. இவனோட டீம் மட்டும் தான் நடுது, இவன் கூச்சி ரிவியூ பண்ண போகிறான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனை போய் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஷார்ட் கன் எது கையில் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இதில் ரெண்டு போட்டு போட்டாலே செத்துருவோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுத்து வச்சுட்டேன். M60 இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் ஆனால் என்னோட எய்ம்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா M60 அடிக்கிற அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அவன் உடனே பார்த்தீங்கன்னா உசி வச்சிருந்துருப்பான், அடுத்து செம்மையாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். கீழே குச்சி தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்கல. பின்னாடியே பார்த்தீங்கன்னா உசி வச்சு பொழந்து கட்டிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் நான் சோலோ ஸ்கோர் போட்டிருந்தேன், கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் மேட்ச் தான். பட் என்னோட டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கேருந்து பேக்கப் கொடுத்து என்னை வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனையும் நாக் பண்ணி விட்டாரு, என்னை வந்து ரிவியூ பண்ணுறது வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக சோலோ ஸ்கோர் போட்டிருந்தா கன்ஃபார்ம் இது ஃபெயிலியர் மேட்ச் தான். அவரோட சப்போர்ட்னால இந்த மேட்ச் வந்து நான் நல்லபடியாக முடிஞ்சு அதுதான் நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இறங்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இப்போ கிட்டத்தட்ட நாக் வச்சுட்டு இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ ஒரு ஹீல் பண்ணி முடிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி முடிஞ்சோடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிவிட்டு அந்த ஒருத்தனையாச்சும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் அது கூட நம்ம கில்லு விடல, தலைவர் முன்னாடி போய் அடி அடி அடிச்சு பிறந்துட்டார் அவனை. ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நாக்காய் போயிட்டுருக்கு, அவனையாச்சும் டச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அவனு பார்த்தீங்கன்னா கவருக்கு போயிட்டான். ஓகே, இந்த ஷார்ட் கன் புல்லட்டை லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், இது ஷார்ட் கன்னோட சொல்ல முடியாது, ஷார்ட் கன் மாதிரியான ஒரு பிஸ்டல் டைப் ஆட்டுது இது. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஸ்குவாட் பே பண்ணிட்டாரு. பார்த்து லிஃப்ட்டில் ஏதாவது லிஸ்ட்டில் ரெண்டு பேர் காட்டுது, மூணு பேர் காட்டுது, லாஸ்ட்டாக ஃபைனல் இன்னொருத்த நீங்கள் காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த இடத்துல இறங்கின ஸ்குவாட் ஒன்றும் முடிச்சிட்டாரு இவர். ஸோ அதுக்கப்புறம் யாருமே இங்கே வரல, ஒரே ஒரு பாட்டு மட்டும் வச்சு அதை கில் பண்ணிவிட்டேன் நான். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வாபரோ தேர்டில் பக்கம் போகலாம், அடுத்த ஸ்குவாடை தேடி போகலாம். எனக்கு வந்து கில்லே வரல, இங்கே நீங்கள் ஒரு ஸ்குவாடை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன கிடச்சிச்சு, பட் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரக்குள்ளே இங்கே ஒரு ஸ்குவாடை பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் தான் என்னால் பார்த்தீங்கன்னா டக்குனு எய்ம் வச்சு அடிக்க முடியல, திடீர்னு லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு எய்ம் அப்படியே அவன்கிட்ட கொண்டு வந்து நவுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிடுச்சு. அடுத்து இன்னொருத்த பில்டிங் மேலே இருந்து ரைட் சைடு குதிக்கிற பாருங்க, டக்குனு நேரத்தில் என்னால் ஃபாஸ்ட்டாக ஏதோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, லோட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு தான் எப்படி வருவானு தெரியும், அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அடிச்சிடலாம் அப்படியே ரைட் சைடு அப்படின்னு பார்க்கல. கரெக்ட் அந்தாண்ட ரைட் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தர் போட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு இருக்கா பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இவன் டீமில் ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்கானுங்க, ரெண்டு பேர் அந்த பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பிட்டாகி போயிட்டானுங்க, அதனால தான் தனித்தனியாக இருக்குள்ள நம்மளால் கரெக்டாக அடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிவிட்டு வந்தேன், லாரிட்டு தான் ப்ரோ இருக்கான், எப்படி முடிச்சுட்டு என்ன வந்து ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவர் வந்து ஈஸியாக எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து எனக்கு ரிவியூ வச்சிருவார். ஓகே, தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் போட்டிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அந்த பக்கம் யாரும் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஓகே பார்ப்போம், நம்மளை அடித்தவன் வேறு அந்த பக்கமே தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டார், பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கான். தலைவர் பார்த்தீங்கன்னா தலைதலை அடிச்சு அனுப்பிவிட்டார் ஹெட்ஷாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவியூ பக்கம் வந்துட்டார். ஓகே, வேறு எங்கேருந்து அடிப்பானுங்கன்னு தெரில, வேறு மேலே ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்களா அடுது இன்னும். ஓகே பார்ப்போம், ஏன்னா நான் ஒரு நாக்கு மேலே வச்சுருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் ஆகல, ரிவியூ பண்ணி தூக்கி விட்டானல அதுவும் என்னென்னு தெரில. ஓகே, ஹீல் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு, ஹீல் பண்ணிட்டு அவனை திருப்பி போட்டுருவோம். ஓகே ஓகே ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஏதோ வருது, அடிச்சு விட்றலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ ரெண்டு கீழ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் பட் ஒரு நாக்கு மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கீழ் எடுத்துருக்கோம், அவர் எத்தனை கீழ் எடுத்திருக்கான்னு தெரில. ஓகே, பிரச்சனை இல்லை, இங்கே தேவையான லூட் அடிச்சிக்கலாம்னு பார்க்கக்குள்ள கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பேசனுக்கு முன்னாடி இருக்கேன், சாரி அந்த சென்டர் ரோடுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங்லேருந்து வந்து அடிக்கிறான். இந்த ஜன்னல் இருந்து எட்டி பார்த்து அடிக்கிறான், நட்டுது இவருக்கு ஏதோ புல்லட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அவருக்கு செவனமும் வேணுமா, என்கிட்ட செவனமும் இல்லை ப்ரோ, என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது சொல்லிட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா புல்லட் இப்போ இல்லாமல் சுத்தமாக புல்லட் இல்லாமல் இருக்காரு, நான் மட்டும்தான் புல்லட் வச்சிருக்கேன். முடிஞ்சவங்க நான் டிபியில் ட்ரை பண்ணுறேன் அவன் அடிக்கிறதுக்கு, பட் ஆனால் கரெக்டாக அடிக்க முடியல. இந்த பாரட் இருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அழகாக நம்ம தெரியும், அதனால் ஈஸியாக அடிச்சிகிட்டே இருக்கான். நான் படுத்துக்கிட்டு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் எய்ட் போட்டு இந்த கரையை விட்டு ஏறி போய் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ டீமேட்டிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ, நான் வந்து நான் கரைக்கு ஏறி அதாண்ட போய் அவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோ ப்ரோ என்ட கன்னில் புல்லட் இல்லை ப்ரோ, இரு ப்ரோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்னாரு. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அவன் ஒருத்த மாதிரி தான் தெரியுது, நான் போய் வேணால் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ண ப்ரோ, வெயிட் பண்ண ப்ரோன்னு அங்கே போய் ஏதோ ஒரு பாட்டு கிட்டே வந்துருக்க மாட்டேன் பின்னாடி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடிச்சு புல்லட் இருக்க பார்த்துட்டு இருக்காரு.
ஓகே அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டைம் பொறுக்கல என்னடா இவன் முன்னா செல்ல பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் தான் இருக்கான் அடுத்து ஏன்னா எவனுமே தெரியல அவன் மட்டும்தான் இருக்கான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறோம் ப்ரோ நீங்கள் பின்னாடி வந்துருங்க பொறுமையாக கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்செக்ஷன் சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் ஸோ நான் சொல்லாமல் போனது தப்பு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கிடையாது பெருசாக ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை கையிலே குத்தி புல்லட் இல்லாதனால அதிகிட்டு இருந்து புல்லட் இருக்கிற ரெட்டு ஸோ எடுத்துகிட்டு வரட்டு நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி போவோம் ஸோ ஒரு மால்ட்டை எடுத்து மேலே போட்டு விட்ருவோம் நெருப்பை அந்த நெருப்பில் மாட்டி செத்தாலும் சாப்பிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் பட் ஆனால் அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா அவன் மாட்டவே இல்லை ஜஸ்ட் அது மிஸ் ஆயிருக்கான்ட்டு அந்த இடத்த விட்டு எப்படி மூவ் பண்ணி போயிட்டான் வேற ஒரு ஸ்குவாட் வந்துருக்க மாட்டேன் அந்த பார்த்தீங்கன்னா கார் ஒன்று குத்திட்டு நிற்கிது ஸோ இங்கே ஒருத்தர் நாக்காக இருக்கான் ஆஹா அடுத்து ஃபுல் ஸ்குவாட் இருக்குது அடுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த கில்லை திருட்டுனதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டேன் ஓகே நின்றுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் விழுந்துட்டு அந்த நெருப்பில் இப்போ தான் மாட்டிருக்கான் பார்ப்போம் ஸோ கொஞ்சம் இருந்து ரைட் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன் ஓகே லைட்டாக நாங்கள் வந்து அப்படியே டோரிட்ட போவோம் இறச்சிருக்காங்களோ சொல்லி பார்க்கலாம் அப்படி பார்க்கல ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுச்சு ஆனால் ஒன்று மட்டும் தான் காட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு ஒருத்த மட்டும் தான் நினைக்கிறேன் ஸோ இவனை ஃபயர் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிச்சிருக்கான் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை அவனை அடிச்சிட்டு இருக்காரு ஓகே அவனை முடிச்சுவிட்டாரு இப்போ இவனை முடிச்சுவிட்டு அவளை தான் முடிஞ்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனு முடிஞ்சிட்டான் ஒரு ஸ்குவாடே முடிஞ்சுன்னு நினைக்கிறப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல அவளை தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு முடிஞ்சு இதுக்கப்புறம் ஜோனை தூக்கிட்டு போய் எங்கள் ஓல்டு பேசன் பின்னாடி போட்டானுங்க இங்கேருந்து நமக்கு போகிறது கார் கூட இல்லை அந்த கார் இருந்த கார் புகஞ்சிருக்கு ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு போகிறது டேஞ்சர் அப்படின்றதுனால இங்கேருந்து ஓடியே சலிக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஓட ஆரம்பித்தா தான் சாயங்காலம் 6 மணி பஸ்ஸை பிடிக்க முடியுன்ற மாதிரி ஓடிட்டே இருந்தோம் ஓல்டு பேஷண்ட் தாண்டி ஓடிட்டு இருந்தோம் ஏன்னா ஜோன் அதையும் தாண்டி போட்டாங்க விஸ்டாக்கும் அந்த எந்தாண்ட இருக்குல்ல ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல போட்டாங்க நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது ஜோனுக்குள்ளே போயிட்டால் நம்ம அட்வான்டேஜ் எழுதிட்டா வர எனிமே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து எங்கள் சைடில் போக்குள்ளே பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தோம் யாரும் இருக்காங்களா என்னன்னு சொல்லி அலாட்டா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஜில் ஏறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறது ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைரிங் சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைடு ஒரு ஃபைரிங் சவுண்டு என்னடா இங்கே கார் நிறுத்தி வச்சுட்டு இங்கே ஏதோ ஃபைட் எடுத்துகிட்டுருக்கானுங்க இது வந்து ஃபுல் ஸ்குவாட் ஆட்டுது நீங்களே பாருங்கள் ஸோ இங்கே ஒருத்தர் மட்டும் தான் தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆக் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தோட யாரும் முன்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கான் முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட்டு கொடுத்து ரிஜிக்கு பின்னாடி போய் நல்லா கவர் எடுத்துக்கிட்டான் ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் ப்ரோ ஏறி போய் அடிச்சிடலாம் அது ஃபுல் ஸ்குவாடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேர் இருக்கும்ல ஒன்று சமாளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா அவர்கிட்ட எஸ்ட்ரோல்க்கு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தைரியமாக க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கலாம் எக்ஸ்டெண்டட் மேக் போட்டு வச்சிருக்காரு 8 புல்லட் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரேனட் தூக்கி முடிஞ்சளவுக்கு முன்னாடி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஏதோ ஒரு கிரேனடில் எவனோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி குட்டம் முடியாத தூக்கி போட்டுருக்கேன் பிளான் பண்ணிலாம் போடல ஓடுறேன் அந்த பக்கம் ஏதோ ஒருத்த மாட்டோம் மாட்டோம் அப்படின்ட்டு ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் அவன் எங்கேயும் அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் அங்கே எங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் நம்மளை விட்டுட்டு ஸோ வேறு ஒருத்தர் எனிமி வச்சிருக்கேன் நடுது முன்னாடி அப்போனா எனிமி இருக்கான்னு அர்த்தம் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல என்ன ஒருத்தர் இங்கேருந்து நல்லா ஹிட்டு கொடுக்குறான் ஸோ இங்கே பாருங்கள் கேப்பில் தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் பார்க்கலாம் நம்ம டீம் டேர் அடிச்சிடாரு ஓகே இப்போ ரெண்டு நாக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஈஸியாக ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான் முடிஞ்சளவுக்கு ஹிட்டு கொடுத்துருவோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிடுச்சு இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான் ஓகே ரைட் ஈவினிங் பத்திரம் முடிச்சு விட்லாம்னு பார்த்தா டக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கரெக்டாக வரல ஸோ எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் வைப்பு ஸோ இந்த இதை தான் நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க இந்த பிளேஸ் தான் ஸோ 21 கில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தால அது இந்த இடத்துல தான் ஸோ பாருங்கள் இங்கே ஹீல் பண்ணுற டைமிங்கில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழை ரெடி பண்ணிட்டாச்சு ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு நாங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேர் இருக்கானுங்க அந்த 4 பேருமே ஃபுல் ஸ்குவாட் தான் அவங்களும் எப்படி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த ரிஜில் தான் இருக்கானுங்க ஆர்பிஜி வச்சுட்டு ரொம்ப படங்காத்திட்டு இருக்கானுங்க நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா ப்ரோ தாங்க முடியல அவனுக்கு போகிற சீனை நீங்கள் வந்து காரில் உட்காருங்க டக்குன்னு அப்படின்னாரு ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காரில் பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு ஓகே உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டேரெக்டாக போகிறதோட கொஞ்சம் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சம் சுற்றிட்டு போகிறோம் ரெண்டு டேரெக்டாக போகல பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி ஒரே ஆகிட்டு தான் காரோட ரெண்டு பேர் புகஞ்சிருவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சுற்றிட்டு போகிறோம் வரண்டா வரண்டான்னு அவர் கத்திட்டு வந்துட்டு இருக்காரு என் கூடவே பார்த்துக்கலாம் வாபுரோ வாபுரோன்னு போயிட்டு இருந்தோம் இது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண நினச்சா ஃபுல் ஸ்குவாட் இவங்க ஓகேவா நாங்கள் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சு விட்டாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு ஆர்பிஜி தூக்கிட்டு ஒடியாந்துட்டே இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா ரன்னிங்லாம் நாக் பண்ணி விட்டாச்சு அடுத்து இங்கே ரெண்டு பேர் அதில் பார்த்தா ஒருத்தர் நாக் பண்ணி விட்டாச்சு ஒருத்தர் நல்லா ஹீட் பண்ணி விட்டாச்சு ஹிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் கில்லு திருட்டாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்லு திருடுதான் பாஸ் ஓகேவா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி இன்னொருத்தருக்கான நினைக்கிறேன் ஓகே நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கல நம்ம டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன்னு சொன்னார் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்லாம் அப்படின்னு பார்த்தேன் தாம்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏமிச்சு கரெக்டாக அடிக்க முடியல உடனே டிபியை மாற்றி அதில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா எம்விபி அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் 10 கில் எடுத்திருந்தார் டேமேஜ் கூட நம்மளோட கொஞ்சம் கம்மி தான் 10 கில் தான் ஆனால் எம்விபி இவ்வளோ தான் காட்டுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கில் இருந்தால் போட்டிருப்போம் ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஸோ என்னால் 2 கேமில் ஒரு நாளைக்கு போட முடியும் என்னால் போட முடியும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராக் இன்டர்நெட் பேக்கேஜ் ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோவை ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்லேயும் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ அதுதான் காரணம் டேட்டா நம்மள்ட்ட வந்து 2 GB பேக் தான் அந்த 2 GBக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேம்ப்ளே கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா
இந்த கேம்லயும் ஏன் நான் 5 கில்ல இருந்து போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாட் ஒரு 3 வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பிளேயர் சப்பே வந்து சேர்த்தானுங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ல இருந்து வந்து வீடியோ போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நானே கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிளான் போட் நாங்கள் இப்போ ஏறிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஏறும் நம்மளால எஸ்டோல்க்கு வச்சிருக்காரு. ஸோ தைரியமாக நான் பார்த்தீங்கன்னா ஏறி அடிக்கிற ஒருத்தன், ஏன்னா நம்மளால வந்து முடிச்சு விட்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுனா பின்னாடி இருப்பார். ஸோ அந்த மாதிரி நாள் நம்ம கூட இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த கதை சந்தில் போயிட்டு இருந்ததுன்னா கண்ணை லோட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பேக்கப்புக்கு அவர் நின்றுருக்காரு. எனக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டு எப்படி ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். பட் நம்மகிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியல. பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி முடிச்சுட்டாச்சு, நல்லா இட்டு கொடுத்து பாராட்டுது. தொட்டோடனே செத்து போயிட்டான். இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு அழுத்திட்டாச்சு. இப்போ ஒருத்த நாக்கில் இருக்கான், ஒருத்தன் அழுத்து விட்டாச்சு, இன்னும் ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஒருத்த வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்மை ஹீட் வாங்கிட்டு மேலே ஓடிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே போய் ஹீல் தான் பண்ணுவான். ஸோ நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஹீல் தான் பண்ணிட்டு இருந்தால் அவனை எப்படி சொல்லி போட்டு தர்றோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. இங்கே ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லி பார்க்கல. லெஃப்ட் சைடு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு கார்னரில் ஹீல் பண்ணுறான். அப்படியே மூவ் பண்ணி அடிச்சு ஃபயர் பண்ணி முடிச்சுட்டாச்சு, ஃபுல்லாக அழுத்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் டீம் மீட்டில் 3 பேர் காலி, இன்னும் ஒருத்த மட்டும் தான். அவன் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஓடிட்டான். உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ அந்த அச்சு தெரியுது பாருங்கள், ஃபுட் பிரிண்ட் மாதிரி அந்த கார் எடுத்து டிரைவ் பண்ணுற சிம்பிள் காட்டுச்சு, போயிட்டாமல். ஸோ இந்த இடத்துல நம்மளும் இருக்கான நம்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஃபைட்டிங் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கார் எடுத்துகிட்டு வாபர் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஓகே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தார். ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்பி இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லாமல் ஒரு 6 பேர் தான் இருக்காங்க. இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கில் பண்ண போகிறேன், அவர் ஒரு கில் பண்ண போகிறாரு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் ரோடு பக்கமாக போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹை ரிஜில் நான் கார் விட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நம்மளால் பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்துட்டு வரது ஏன்னா எனிமே எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லிட்டுருக்காரு. பட் ஆனால் என்னால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியல எங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. குத்து பதிப்பாக அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். நீ ஓட்டு ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் என் நிறுத்தி விடாத வண்டி அப்படின்னாரு. கரெக்டாக அவன் மேலே ஊட்டி ஏற்றி அவன் சாவடிச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா 8 கிலோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் 4 கிலோ பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மேட்சோட ஃபைனல் எண்டுக்கே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவர் வீட்டில் மார்க் பண்ணி இங்கே தான் ஒரு எனிமி அப்படின்னு சொன்னார். பட் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த ரைட் சைடு ஓட்டு விட்டுட்டு அப்படின்னு நினச்சி இங்கே போயிட்டுருக்கேன். அவர் மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பின்னாடி இருக்க அந்த லெஃப்ட் சைடு இருக்க அந்த வீட்டில், அந்த மெத்த வீட்டில் தான் எனிமி இருந்திருக்கான். நான் வந்து ரைட் சைடு வீட்டிலேருந்து வரேன் நடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகக்குள்ளே எனக்கு இங்கே ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கான் ஒருத்தன். என்னை ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே அவர் ஸ்ப்ரேல தூக்கிட்டார் அவனை. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சுட்டாரு. நாக்கு தான் ப்ரோ டீமேட் அவன் மேலே இருப்பான், வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா டக்குனு பின்னாடி வந்துட்டேன். பேக்கப் நான் இருக்க ப்ரோ தைரியமாக ஏறு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏறு சொல்லிட்டேன். ஓகே லைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா என்னன்னு தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. கிரேனட் வேறு அவன் குக் பண்ணுறான். ஸோ கிரேனட் குக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு, போட்டுட்டு அது கீழே போயிடுச்சு டேரெக்டாக அந்த கிரேனட். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்தான் லைட்டாக, அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு அடிச்சு கீழே மேலே அப்படின்னு லெஃப்ட் ரைட்டுன்னு எங்கெங்கே வளைஞ்சு அவன் அடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா M4 மாற்றி அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வைப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 கில் பண்ணிட்டேன், அவர் ஒரு கில் பண்ணிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது நாங்கள் இல்லாமல் ரெண்டு பேர் தான். அந்த ரெண்டு பேர்த்தையும் நான் தான் சாவடிக்க போகிறேன். நான் உடனே அவர் வாபரோ டக்குன்னு போகலாம் போகலாம், இதுக்கு மேலே என்ன ப்ரோ ரூட்டு, ரெண்டு பேத்துக்கு ரூட்டே தேவை வாபரோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வாபரோ மெடிக்கேட்டேச்சு தரேன் போட்டுக்கு ப்ரோ அப்படின்னாரு. போது ப்ரோ இந்த லைஃபே போதும் ப்ரோ அவனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாபரோ காருக்கு வாபரோன்னு சொல்லிட்டு கார் எடுத்தாச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பி இவ்வளோ பெரிய ஜோனில் அவனை கண்டுபிடிக்கல ரெண்டு பேர்த்த, கண்டுபிடித்தோன்னு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவனுலேயே வந்து காட்டி கொடுத்துட்டானுங்க. கடைசி நேரத்தில் எதுக்கு ஏட்ராப், ஏட்ராப் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் நடுது. ஸோ பட் ஆனால் அவனுக்கு எடுக்கலையா இல்லை எடுத்துட்டானில்ல என்னன்னு தெரியல. கார் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீல் கடையில் அவனை வந்து மாட்டிட்டான். 15 கிலோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ 11 கிலோ எடுத்தாச்சு. ரெண்டாவது இன்னொருத்த பார்த்தீங்கன்னா படுத்துருப்பான், புத்திசாலித்தனமாக படுத்திருக்க மாதிரி, இதெல்லாம் ஒரு பில்லு கவருக்கு எடுத்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து படுத்துருந்தான். நான் பதினா குத்து மதிப்பாக சுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டது மார்க் கழிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. இந்த கிலோ நம்ம திருடியாச்சு. இதில் நம்ம 12 கிலோ, அதாவது 12 கிலோ எடுத்திருந்தோம். இதில் நம்ம MVP அந்த மேட்ச் வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டுருங்க. இதே மாதிரி கேம்லெஸ்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே தான் அந்த கீழே இருக்கிற ரெட்ல பிறந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பில் லைக்னா ஆளில் பிடிச்சிக்கோங்க. நம்ம எப்போ கேம்ல வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல மீட் பண்ணுவோம். பாய்.